வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இந்த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 1 மூன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம். லெட்ஸ் ரீட் வெர்ஸ் 3. Blessed is he who reads and those who hear the words of the prophecy and heed the things which are written in it, for the time is near. மூன்று கூட்டத்தார் இந்த வசனத்தின் அடிப்படையில் பாக்கியவான்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. There are three groups of people who are being called blessed in this verse. வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கைக்கொள்ளுகிறவர்கள். Those who read, those who hear and those who obey. ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார்? How much of a blessing would God give to each of these people? வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு வாசித்தால் கேட்டால் தான் அவளுக்கு ஆசீர்வாதம். The people who read and the people who hear, if they do those things so that the people who hear the words are able to obey, then they will be blessed. ஒரு பெரிய ஒரு அறிஞர் இடத்துல நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார். When I was speaking with a wise man, he said he liked Jesus very much. அவர் வேதத்தை நான் வாசித்திருக்கிறேன் என்று சொன்னார். He said I have read the Bible a lot. அதிலிருந்து அநேக கவிதைகளை நான் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார். He said he has written a lot of poems about from the Bible. அவ்வளவுதான், அந்த வாசித்தது நிமித்தமாய் அவர் பாவத்தை குறித்தோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்தோ உணர்வடைந்ததில்லை. By reading the Bible he had not had any conviction about sin. That's what he could do. He could write poems from the Bible. கவிஞர் கண்ணதாசன் வேதத்தை அவர் காவியத்திலே கவிதை வடிவில் எழுதியிருக்கிறார். The famous poet Kannadasan has written the whole Bible in the form of a poem. அநேக முஸ்லிம் நண்பர்கள் வேதத்தை கரைத்து குடித்திருக்கிறார்கள். Many Muslim friends have read the Bible through and through. ஆனால் வாசித்த நோக்கம் என்ன? But what is the motive of reading the Bible? அதிலே எப்படியாவது குறை கண்டுபிடித்து இது தவறு என்று நிரூபிக்க வேண்டும். Some people read the Bible to point out the wrong things in the Bible. எத்தனை பேர் வேதத்தின் காரியங்களை படித்து அதிலே ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள்? Many people have read the Bible and have done researches. ஆனால் ஆரம்ப இந்த ரட்சிப்பை அவர்கள் பெறவில்லை. But they have not had the salvation. ஆகவே நாம் எதற்காக வேதத்தை நாம் வாசிக்கிறோம்? So why are we reading the Bible? எதற்காக நாம் வேத வாக்கியங்களை நாம் கேட்கிறோம்? Why are we hearing the words of God? அதிலே நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். We should be very clear about it. நாம் கைக்கொள்ளும்படியாய் இதை வாசித்தால் கேட்டால் தான் அதிலே ஆசீர்வாதம் உண்டு. There will be blessing only if we hear and read so that we may obey. கடமைக்காக நான் வாசித்தால் ஆசீர்வாதம் உண்டா? Is there a blessing if you just read for the sake of reading it? நியாய தீர்ப்பின் நாளிலே நான் நின்று கொண்டு ஆண்டவரே நான் வேதத்தை வாசித்தேன் எனக்கு வாசித்ததற்குரிய ஆசீர்வாதத்தை கொடும் என்றால் அவர் கொடுப்பாரா? If you stand before the judgment seat of Christ and say Lord I have read the Bible so give me the reward? அதற்கு ஒரு நிரூபணம் இருக்கிறது. There is a proof for that. சாத்தான் வேத வாக்கியங்களை நன்றாய் அறிந்திருக்கிறான். Satan knows the word of God very well. ஆண்டவரை சோதிக்கும் பொழுது வேத வசனத்தை வைத்து ஆண்டவரை சோதித்தான். When he tempted and tested Jesus he tested him with the word of God. இப்படி எழுதியிருக்கிறதே நீர் செய்யும். It is written like this so do this. ஆனால் அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டா? But does Satan have blessing for reading the word? நாம் அதிகபட்சம் 60 70 வயது உயிரோடு இருந்தால் ஒரு 40 50 வயது வருடங்கள் வேண்டுமானால் வேதத்தை வாசித்திருக்கலாம். Maybe if you live for 70 80 years we would read the Bible for 40 years. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவன் வேதத்தை அறிந்திருக்கிறான். But Satan knows the word of God for thousands of years. ஆயிரக்கணக்கான மக்கள் பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கத்தை சாத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறான். He has listened to the preachings of thousands of people over the years. அவன் சாத்தான் ஆண்டவரிடத்திலே போய் ஆண்டவரே நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் கொடும் என்றால் கொடுப்பார் ஆண்டவர்? But if he goes to God and says that Lord I have heard so many messages give me the blessing for having done that. Agave naam vedathai vaasikkum bodhu oru aashirvaadam kekkum bodhu aashirvaadam eppozhudhu endru sonnal kaikkollumbadikkai naan vaasikka vendum kaikkollumbadikkai naan kekka vendum. Yes, we have a blessing for reading the word and hearing the word, but if we do so only to obey, only then will we get the blessing. Andavar pesum bodhu naam endha manappanmaiyodu kuda kekkrom. When the Lord speaks in with which motive we hear? Samuel edathile ஆண்டவர் பேசினார். The Lord spoke to Samuel. சாமுவேலே சாமுவேலே. Oh Samuel Samuel. அதை 1 சாமுவேல் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். We read in 1 Samuel chapter 3. 1 சாமுவேல் 3 அதிகாரம். 1 Samuel chapter 3. 9 வசனம். Verse 9. And சாமுவேல் நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் படுத்துக்கொண்டான். ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது அவன் கர்த்தாவே சொல்லும்,
அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். When God called Samuel, he said, Lord, here am I, speak to me. சாமுவேலுக்கு ஏலி சொல்லி கொடுத்திருந்தாலும் அதை சாமுவேல் அந்த ஆவியோடு கூட சொன்னான். Because Eli had taught Samuel to respond to God in such a way, Samuel followed that. அதாவது அடியேன், Lord, speak to me. I am your servant. I am here ready to obey. ஆண்டவரே, நான் உமது அடிமை, நான் இங்கே இருக்கிறேன், நீர் பேசும், நான் கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கிறேன். நாம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம்? How are we listening to the word of God? அவர்தை கேட்கும்பொழுது ஒரு ஆராய்ச்சி செய்கிறவனைப் போல, இவர் எந்த கோணத்தில் பேசுகிறார், இவர் எந்த கோணத்தில் பேசுகிறார், எப்படி எப்படி ஒழுங்காக இருக்கிறதா, சரியா தவறா என்ற நோக்கத்தோடு கூட நாம் கேட்கிறோமா? When we listen to the word of God, are we looking in different angles, in what angle, what perspective this speaker is speaking, is that how we listen? அல்லது ஆண்டவரே, I am your, நான் அடியேன், நான் ஒரு வேலைக்காரன், ஆண்டவரே கீழ்ப்படியான ஒரு இருதயத்தோடு கூட வந்திருக்கிறேன், சொல்லும் ஆண்டவர் அடியேன் கேட்கிறேன் என்ற ஒரு மனப்பான்மையோடு வந்திருக்கிறோமா? Or are we listening with an attitude saying, Lord, I am here, you speak to me, I want to obey your words? இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் நான் வேதத்திற்கு வரும்பொழுது எந்த மனப்பான்மையோடு கூட வருகிறேன்? Not only today, we need to see with which attitude do I come to the word of God every time I read the word. அந்த நாட்களிலே நீங்கள் வேலைக்காரர்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். You would have seen the servants in the old times. அவர்கள் குனிந்து கொண்டிருப்பார்கள். They would bend down in humility. யார் குனிவார்கள் தெரியுமா? Do you know who would do that, to bend like that? ஓட்ட பந்தயத்திலே, on your mark, ready, go என்று சொல்லும் பொழுது அதை கீழ்ப்படிவதற்காக அவர்கள் குனிந்து கொண்டிருக்கிறார்கள், உடனே ஓடும்படியாக. So those people who are ready to begin their race when it said, on your march, ready, go, those are the people who will be bending down like that. அதே சமயத்தில் ஒரு பணிவுள்ள இருதயம், ஆண்டவரே சொல்லும், நான் கேட்கிறேன், I am here to obey, Lord. At the same time, a heart which is humble and ready to obey will do like that. ஆனால் சில மேல் அதிகாரிகள் இருக்கிறார்கள். But there are some higher officials. நீங்கள் அவர்களிடத்தில் போய் கேட்கிறீர்கள். You go and ask him something. ஐயா, நான் 10 வருஷம் உங்க கம்பெனில வேலை செஞ்சேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பளம் வாங்கினானோ அதே தான் வாங்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் இன்கிரிமெண்ட் போட்டு கொடுங்க சார். Sir, I have been in the company for 10 years. I have been faithful here. Please give me an increment. அவர் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று சொல்வார். He'll say, let's see. அல்லது தலை ஆட்டுவார். Or he'll just nod his head. அந்த பையன் நல்லா தெரியும், 9 வருஷம் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தார், இந்த வருஷம் அப்படியே தான் தலையாட்டுறாருன்னு. And he would know that this boss has been nodding his head like this for the past 9 years. He would do the same thing today. இது போல நாம் ஆண்டவரிடத்தில் நாம் வந்து வார்த்தை கேட்கிறோமா? Is this how we come to the Lord in, when listening to the word? உள்ளத்திலே கீழ்ப்படியவில்லை என்ற தீர்மானத்தை எடுத்து விட்டோம், ஆனாலும் வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தையை படிக்கிறோம், வாசிக்கிறோம். We have determined in our heart that we would not obey his word, but then we would simply hear the word and nod our heads. ஆனால் சாமுவேலை போல அடியேன், ஆண்டவரே நான் வேலைக்காரன் என்று ஆவியோடு கூட வந்திருக்கிறேன். I am Lord like a servant, ready to obey your word, Lord. சாமுவேலை போல ஆண்டவரே நான் உமது அடியேன், நான் உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்ற ஆவியோடு நாம் வருகிறோமா? சங்கீதம் 119 வாசிக்கிறோம், 18 வசனம். எல்லாரும் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாரும் மனப்பாடமாய் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வசனம். Psalm 119, and this is something that everybody, even children, should memorize. ஒவ்வொரு முறையும் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, whenever we read the word, நீங்கள் இதை ஜெபமாக செய்யலாம். You can pray this as a prayer. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Open my eyes so that I may see the wonders of your word. அதிசயங்களை பார்க்காமலேயே வேதத்தை வாசித்து விட முடியும். We may read the word without noticing the wonders of God's word. அதிசயங்களை பார்க்காமலேயே நாம் ஒரு பிரசங்கத்தை கேட்டு விட முடியும். We can listen to a message without being able to see the wonders of God. அதிசயங்களை பார்க்காமலேயே பல வருடங்கள் வேத வசனத்தை வாசித்து கொண்டிருக்க முடியும். Without being able to see the wonders of God, we could be reading the word for many years. ஏன் நாம் ஆண்டவருடைய அதிசயங்களை பார்க்க முடியவில்லை? Why are we not able to see his wonders? இந்த ஜெபத்தை நாம் செய்யவில்லை. We have not prayed this prayer. 119:18. உமது வேதத்தில் அதிசயங்களை பார்க்க முடிக்க ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும். Open my eyes that I may behold wonderful things from your law. தாவீது அவன் சவுல் ராஜாவுக்கு தப்பி குகைகளிலேயும் காடுகளிலேயும் மலைகளிலேயும் பதுங்கிக் கொண்டிருந்தார். David escaped the king Saul and he was hiding in the caves and jungles. ஒரு இடத்திலே போகும்பொழுது அவனோடு கூட 400க்கும் அதிகமான பேர் வந்து குடிகொண்டார்கள். In one time there were 400 people surrounded him. ஒருவரை 600 பேர் மொத்தம் அவனோடு கூட இருந்தார்கள். There were 600 people with him one time. 600 பேரும் பிளான் பண்ணி ஒன்றாக வரவில்லை. Those 600 people did not plan at once. ஒரு 10 பேர், 5 பேர், வாப்பா அந்த காட்டில் ஒரு ஆள் இருக்கிறான், அவன்ட போனா நமக்கு பாதுகாப்பு என்று சொல்லி அப்படி வந்திருப்பார்கள். They came in few numbers, 5, 10, to say that there is a man hiding in the jungle, let's go and join him. ஏன் இவர்கள் காட்டுக்கு போகிறார்கள்?
why did these people go to the jungle? கடன்காரன் விரட்டுகிறான். Because the one who gave money, the lender, is chasing him. ஆகவே அந்த ஊர்ல இருக்க முடியவில்லை. So he could not be there. குடும்பக்காரங்க ரொம்ப பழித்து பேசுகிறார்கள். The people in the family are scolding and chiding them. குடும்பத்தில் இருக்க முடியவில்லை. They could not remain in the family. கடன்பட்டவர்கள். They were they got loans from lenders. ஒடுக்கப்பட்டவர்கள். They were afflicted people. குடும்பத்தில் அவன் உதவாக்கறை என்று சொல்லி அவன் அடித்து ஒதுக்கி வெறுத்து விடப்பட்டவர்கள். Those who were cast away as good for nothing. முறுமுறுக்கிறவர்கள். There were people who murmur. இவர்கள் தான் தாவீதை வந்து சேர்ந்து கொண்டார்கள். These are the people who gathered with David. அவளோடு கூட தாவீது இடமிடமாக போகிறார். He was with those people. அவர்கள் எல்லாரும் தாவீதுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள். They were counseling David. புரிந்து கொண்டார்கள் சவுலுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறான். They knew that David is escaping Saul. என்னையா பயப்படுறீங்க? நாங்க 600 பேர் உங்க கூட இருக்குமே, ஒரே போடா போட்டு தள்ளுங்க. They were encouraging David, why are you afraid? We are with you, 600 people are with you, just attack Saul and kill him. ஒரு முறை சவுலுக்கு அருகாமிலே தாவீது போய் விட்டார், இதுதான் நேரம், சரியாய் போட்டு தள்ளு, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது என்று சொன்னார்கள். There was a time when David came very close to Saul and these men urged him to go and kill him. This is the chance. வஸ்திர தொங்கலை மட்டும் அறுத்து கொண்டு வந்து விட்டார். But he just cut the edge of his robe. அவர் எழுதுகிறார் சங்கீதம் 1. He writes in Psalm 1. துன்மார்க்கர் மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டு அவர்களை நடத்தி சென்றுகிறவர். He was living among the wicked and he was leading them. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும். Don't walk in the counsel of the wicked. பாவிகளின் வழியில் நில்லாமலும். Don't stand in the way of the sinners. பரியாசக்கர் உட்காரமிடத்தில் உட்காராமலும். Don't sit in the place of the scoffers. என்று சொன்னால் அவருடைய ஸ்டாண்டன் எடுக்க கூடாது. So that means he should not take the stand of those wicked people. ஒவ்வொரு முறையும் அவர் ஆலோசனை பல இடங்களில் வந்து கொண்டே இருக்கிறது. 600 பேர் மத்தியில இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. So many different counsels are being given to David in many different places. சவுலை கொல்வதற்கு. To kill Saul. அந்த அரசாட்சியை பிடிப்பதற்கு. To take the kingdom. தாவீது சொல்லியிருந்திருப்பார், நான் சிறுவயதிலேயே என்னை சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாக இருக்கும்படி அபிஷேகம் பண்ணினார். David could have told Saul Samuel anointed me even at my young age to be king. ஆகவே நான் தான் அந்த சிங்காசனத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி இருந்திருப்பார். So I am the rightful king to this throne. 600 பேர்ல கொஞ்ச பேர் நம்ம எப்ப மினிஸ்டர் ஆக போறோம், இவர் ஐயா ராஜாவாகட்டும் என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிறார்கள். So the people in the 600 men were waiting when they will become ministers in David's kingdom. நம்முடைய ஆள் ராஜாவாயிட்டா எந்த கடகாரம் இருந்தாலும் பாப்போம். So if he becomes king, we can face any lenders. ஒடுக்கப்படுகிறவன் வந்தால் அவனை ஒரு கை பார்த்து விடுவோம். If the oppressor comes, we will see to that. அவை ஒவ்வொருவருக்கும் பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். So they were all boiling within. அதன் மத்தியிலே தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். In the midst of it, David was living. இவர்கள் தாவீதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். These people were protecting David. ஒரு இடத்துக்கு போகும்பொழுது, when he went to a place, இந்த 600 பேரும் தாவீதுக்கு அந்த சண்டை செய்வதற்கு உதவி செய்தார்கள். These 600 men helped David fight the battle against his enemies. Kegila endra idam endra nenikiren. Gehida. Sangi 1 Samuel 23 adhigaram. 1 Samuel 23 ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம், பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி கொள்ளையெடுக்கிறார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. Then they told David saying, behold, the Philistines are fighting against Keilah and are plundering the threshing floors. கேகிலா யூதா கோத்திர ஜனங்கள். கேலா த ட்ரைப் ஆஃப் ஜூடா. தாவீதே உயிருக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். டேவிட் இஸ் எஸ்கேப்பிங் டு சேவ் ஹிஸ் லைஃப். தன்னை எப்படி பாதுகாப்பது? திங்கிங் ஹவு டு ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப். தன்னுடைய மக்கள் எப்படி பாதுகாப்பது? ஹவு டு ப்ரொடெக்ட் ஹிஸ் பீப்புள். என்ற நிலையில் இருக்கக்கூடிய தாவீதுக்கு இப்பொழுது கேகிலாவின் மக்கள் மீது ஒரு கரிசனை. David, who was in his despicable situation, had a concern for this people. ஐயோ, இந்த மக்களை கொள்ளையடித்து விட்டால் இவர்கள் எங்கே போவார்கள்? Oh, these people are being plundered. Where will these people go? இவர்கள் அழிந்து விடுவார்களே. These will be destroyed. அவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். He was interceding with God for them. அந்த வாழ்க்கை சாத்தியமா பிரியமானவர்களே? Is it possible, beloved? ஒரு பக்கம் நீங்களே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறீர்கள். Once you yourself are trying to save your life. உங்களுடைய எதிர்காலத்துக்கே பாதுகாப்பு இல்லை. There is no protection for your future. இன்னொரு மக்கள் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறீர்கள். You are seeing the affliction of other people. அப்பொழுது உங்களுக்காக நீங்கள் வேண்டாமல் ஆண்டவரே அவர்களுக்காக இறங்கும் என்று சொல்லி வேண்டக்கூடிய ஒரு ஆவி. That time you are not seeking your own, you are pleading for the others. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அந்த ஆவியை நாம் பார்க்கிறோம். We see this same spirit in the Lord Jesus Christ. தாவீதினத்தில் அந்த ஆவி இருந்தது. This spirit was in David. ஆகவே தான் அவரை தாவீதின் குமாரனே என்று இயேசுவை சொன்னார்கள். That is why people call Jesus the son of David. தாவீதுக்கு அருளின மாறாத நிச்சயமான கிருபைகள் என்று வாசிக்கிறோம். We see that the graces that have been given to unchanging graces to அநேக தீர்க்கதரிசன இடங்களிலே இயேசுக்கு பதிலாக தாவீது என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. In many of the prophecies it's put David's name in the place of Jesus. தாவீதை அவர்களுக்கு அதிபதியாக கொடுப்பேன்.
it's written that the Lord will give David as his ruler. Ezekiel 36th adhyayathile vasikkirom. Ezekiel chapter 36. Agave inda edinal endru sonna andha Davidukku andha aavi irundhathu. Because this kind of spirit was in David. Oru porkam than vetaiyadapattu kondirundalum innoru makkal vetaiyadapadugiraal endru solli avargalukkaga paridhavikkirar. When he was being plundered once, he is praying for the other people who are being plundered. Irandam vasanathile vasikkirom 1 Samuel 23:2. 1 Samuel 23:1-2 தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடம் விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போ பெலிஸ்தரை முறியடி கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார் So David inquired of the Lord saying shall I go and attack these Philistines and the Lord said to David go and attack the Philistines and deliver Keilah கேகிலாவில் இருக்கக்கூடிய தம்முடைய மக்களை ரட்சிப்பதற்காக தேவன் சவுலை பயன்படுத்தவில்லை God did not use Saul to deliver Keilah people of Keilah உயிருக்காக வேட்டையாடப்படுகிற தாவீதை பயன்படுத்துகிறார் He used David who was being chased david solli irukkar andavar enake paadhugaappilla naane bayndu odi olindu kondirukiren ennai neer poi kaapatta solugireera endru ketirundirukalam david could have asked the lord I am being chased I am running for my life and you're asking me to deliver those people anal appadi ketkavillai he did not ask god like that andha desathukai parindhi pesugirar he interceded for that land ippozhudhu naam vaasikkiram andavar po endru sonna odane 5th vasanathile vaasikkirom david than manusharai kootikkondu yuttham panni ange jeikkirar So we read in verse 5 so David and his men went to Keilah and fought with the Philistines and he led away their livestock and struck them with a great slaughter agave and 600 perum davidoru kuda ondra irukkirargal so these 600 men are united with David 34th sangeethathile solugirar he says that in psalm 34 kartharkul in aathma menmai poraattam 2nd vasanam psalm 34 verse 2 My soul will make its boast in the Lord. என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Magnify the Lord with me. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. And let us exalt his name together. யாரிடத்திலே சொல்கிறார்? To whom is he speaking these words? அவர்தில் இருக்கிறவர்களே அந்த ஒடுக்கப்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் கடன்பட்டவர்களும் தான். The ones who are with David are those who are afflicted, those who are oppressed and those who are oppressed by the lenders. அப்படிப்பட்ட நிலையிலே தான் தாவீது சங்கீதம் ஒன்றை எழுதுகிறார். In that situation David writes Psalm 1 ஆண்டவரே நான் இருக்கிறது துன்மார்க்கரோடு கூட இருக்கிறேன் Lord I am living in the midst of wicked people கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களோடு கூட இருக்கிறேன் I am being with the people of people who are being afflicted ஆனாலும் அவருடைய ஆலோசனைப்படி ஆண்டவரே நான் நடக்க வேண்டாம் But Lord let me not live according to their counsel அவருடைய வழியிலே நான் போக வேண்டாம் ஆண்டவரே Let me not go their way Lord ஆண்டவரே அவருடைய ஸ்டாண்ட நான் எடுக்க வேண்டாம் Let me not take their stand அவருடைய நிலைப்பாட்டை நான் எடுக்க வேண்டாம் Let me not take their stand Lord நான் எப்பொழுதும் உம்முடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கட்டும் Let me always be delighted in your word கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் Blessed is he who delights in the word of God day and night ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி வாசிக்க வேண்டும் So how should we meditate on the word of God கடமைக்காக அல்ல It's not for the sake of reading it. அப்பா கேட்பாங்க என்பதற்காக இல்ல. It's not for dad would ask me if I read the Bible. Sunday school ல செக் பண்ணுவாரே என்பதற்காக இல்ல. Not for concern that they check in Sunday school. ஆரம்பத்துல அந்த நோக்கத்தோட கூட வாசிப்பது நல்லதுதான். Maybe at the beginning it's okay to have that motive. ஆனால் அதுலயே தங்கி விட கூடாது. But we should not stay in that position. நாட்கள் செல்ல 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 வேத வசனத்தின் மேலே நமக்கு ஒரு பிரியம் வர வேண்டும். As days go by we should develop a desire to read the word. ஆண்டவர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். The Lord is revealing a word. உங்களோடு ஒரு வார்த்தை பேசுகிறார். He speaks to you with a word. நீங்கள் அதற்கு கீழ்ப்படிகிறீர்கள். You obey to that word. பெரிய ஒரு சந்தோஷம். There's a great happiness. ஆண்டவருடைய சுபாவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். You have attained something of the nature of God. ருசித்து விட்டேன். You have tasted it. சாத்தான் ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். Satan brings in a temptation. என்னிடத்தில் ஒரு சோதனையை கொண்டு வந்தான். He brought a temptation to me. நீ இந்தந்த காரியங்களை சொல்லி இந்த காரியங்கள் உண்மைதான். இந்தந்த காரியங்களை சொல்லி இன்னாரை குற்றப்படுத்து என்று சாத்தான் சொல்கிறான் He tempted me saying that these are true things so you speak for these things and condemn people நானும் சொல்வதற்கு ஆயத்தமாகி விட்டேன் I was ready to speak for those words என்னென்ன குறிப்புகளை சொல்ல வேண்டும் I should made a note of what all things I should சொல்லி speak about அவர்கள் சரியில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் You have to speak all those things and then prove that they are wrong ஆண்டவர் பேசினார் The Lord spoke to me சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் He who blames brethren has been cast aside cast down அவன் தள்ளப்பட்ட உடனே நடக்கிறது என்ன What happens after he is being cast out? அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. There is a salvation. அந்த வசனம் வந்த உடனே ஆண்டவரே நான் இந்த ஒரு காரியத்தையும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். As soon as I got this word I said Lord I will not do this. ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த குற்றம் சாட்டுகிறவன் கீழே தள்ளப்பட்டு போனான். Lord the one who is trying to condemn people has been cast down. அவன் சிங்காசனத்தில் ஏற முயற்சிக்கிறான். He is trying to
climb to the throne. ஆனால் நான் அனுமதிக்க மாட்டேன். I'll not allow him, Lord. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். We read in Revelation 12th அதிகாரம். Revelation chapter 12 9th வசனத்தில் வாசிக்கிறோம். 10th வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 10 அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி. Then I heard a loud voice in heaven. சமீபத்திலே நான் இந்த வசனங்களை தியானிக்க ஆரம்பித்தேன். I've started meditating on these words recently. மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் From Matthew till Revelation. எங்கெங்கெல்லாம் வானத்திலிருந்து சத்தம் உண்டானதோ அந்த சத்தங்களை எல்லாம் தியானிக்க ஆரம்பித்தேன். I've started meditating on the points whenever it's mentioned about a loud noise being spoken from heaven. ஒரு 6-7 இடங்களில் தான் வருகிறது. It's there in 6-7 places. முதலிலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. The very first time there was a voice came from heaven. இவருடைய நேசகுமாரன் இவர்களை பிரியமாய் இருக்கிறேன். He is my beloved son, I am well pleased with him. மீண்டும் ஒரு சத்தம். There is another voice. இவருடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள். He is my beloved son, listen to him. பிறகு பவுலுக்கு ஒரு சத்தம். Then there's a voice for Paul. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு ஒரு சத்தம். There's a voice for John in Revelation. 10th வசனத்திலே 12th அதிகாரத்திலே அந்த ஒரு பெரிய சத்தத்தை நாம் வாசிக்கிறோம். We read about a loud noise voice from heaven in chapter 12 verse 10. வானத்திலிருந்து ஒரு சத்தம் என்று சொன்ன உடனே நாம் விழித்துக்கொள்ள வேண்டும். As soon as we hear that there is a loud voice from heaven, we should awake. அந்த சாதாரண சத்தம் இல்ல, பெரிய சத்தம். It's not a just like any noise, it's a loud voice. Yen periya sattam? Why loud voice? Neengal ellarum kekka vendum, that you should all listen to it. Yaarum enakku kekkavilla endru solla koodadhu. Nobody should say that I have not heard that voice. Andha periya sattam indrum thonithukondirukkirathu. That loud voice is still being proclaimed. Adhu enna sattam? What is that voice? Iravum pagalum nammudaiya devanukku unbaga nammudaiya sagodharar mel kutram sumathum porattu அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். For the accuser of our brethren has been thrown down, he who accuses them before our God day and night. எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் சகோதரரை குற்றம் சுமத்தும்படியாய், குற்றம் சாட்டும்படியாய் சோதிக்கப்படுகிறீர்களோ, இந்த பெரிய சத்தம் உங்கள் உள்ளத்தில் துணிக்கட்டும். Whenever you are being tempted to condemn or judge your brothers and sisters, this loud voice you should hear. எனக்கு கேட்கவில்லை என்று சொல்ல முடியாது, ஆகவே தான் ஆண்டவரே பெரிய சத்தம் என்று சொல்கிறார். You cannot say, Lord, I have not heard this voice, that's why it says there's a loud voice. ஒருபுறம் சாத்தானுடைய சத்தம். One side the voice of Satan. நீ பார், இந்த சகோதரன் இந்த குற்றத்தை செய்கிறார். He speaks to you saying that this brother is doing committing this sin. இந்த சகோதரர் இந்த பாவத்தை செய்கிறார். This brother is doing this sin. அவருக்கு போய் சொல்லு. Go and tell him. குற்றம் இன்னொரு சகோதரத்திலே போய் சொல்லு. Go and tell another person about this. மற்றவர்கள் உட்கார்ந்திருக்கும்போது அவர்களிடத்தில் இந்த காரியத்தை குறித்து ஆலோசி. When everybody is there, discuss these things. ஆனால் அந்த நேரத்தில் நான் பெரிய சத்தத்தை கேட்க வேண்டும். But I should listen to the loud voice that time. அந்த சாத்தான் இருக்கக்கூடிய இடம் தள்ளப்பட்ட இடம். The place where Satan has to go is the place where he is cast out. நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியுமா? Shall we all say to the Lord? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே குற்றம் சாட்டுகிறவனுக்கு குற்றம் சுமத்துறதுக்கு இருக்கக்கூடிய இடம் கீழே தான் ஆண்டவரே. Lord, the place that I give to the man who is accusing is the place of casting down. சிங்காசனம் அல்ல. It's not the throne. அவன் என் தலையில் ஏறி உட்கார விட மாட்டேன். I will not let him sit on my head. அவன் சொல்லுகிறத நான் கேட்க மாட்டேன். I will not listen to his voice. ஆனால் வா, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய பெரும் சத்தத்தை நான் கேட்பேன். I will listen to the loud voice from heaven. குற்றம் சுமத்தும்படியாக மனைவிக்கு விரோதமாய் குற்றம் சுமத்தும்படியாக கணவனை ஏவுகிறான். He is instigating the Satan husband to accuse wife. நாம் எங்கே ஆலோசனை என்ற நிலையை தாண்டி குற்றம் சுமத்துகிறோம் என்ற இடத்துக்கு போகிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறோம். We are not we do not notice the thin line between counsel and accusation. மனைவி குற்றம் சாட்டும்படி கணவனை ஏவுகிறான், கணவனை குற்றம் சாட்டும்படி மனைவி ஏவுகிறான். He is instigating the wife to accuse the husband and the other. நடந்த சம்பவங்கள் எல்லாம் உண்மைதான். What happened is true. ஆனால் நான் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து விட கூடாது. But I should not obey Satan. சாத்தானை சிங்காசனத்தில் வைத்து விட கூடாது. I should not keep Satan in the throne. நான் ஒவ்வொரு முறையும் இப்படி சாத்தானை நான் கீழே தள்ளும் பொழுது, every time I cast him Satan down like this, அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. There is a thing that happens. இப்பொழுது ரட்சிப்பு. There is salvation now. அங்கே ஒரு ரட்சிப்பை நீங்கள் உணர்கிறீர்கள். You realize the salvation. ரட்சிப்பை நீங்கள் அடைகிறீர்கள். You see the salvation. ரட்சிப்பை அனுபவிக்கிறீர்கள். You experience salvation. ஆண்டவரே, இந்த குற்றம் சுமத்துகிற ஆவியிலிருந்து என்னை விடுவித்தீர் கர்த்தாவே, அது ஒரு பெரிய ரட்சிப்பாண்டவரே. உமக்கு நன்றி. Lord, you delivered me from the spirit of accusation. Thank you, Lord. இந்த ரட்சிப்பை நீங்கள் அனுபவிக்க இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது. As often as you experience this salvation, there is another thing that happens. அவருடைய வல்லமை உங்கள் மீது வருகிறது. His power comes on you. அவருடைய வல்லமை தொடர்ந்து உங்களுக்குள்ளே வரும்பொழுது என்ன நடக்கிறது? When his power continually comes on you, what happens? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வருகிறது. The kingdom of God comes into your heart. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன். I'm partaker of the kingdom of heaven. நான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் அல்ல. I'm not of the world. நான் இந்த சாத்தானுக்கு சொந்தக்காரன் அல்ல. I do not belong to Satan. ஆகவே நான் சண்டை போட மாட்டேன். I will not fight therefore. யோவான் 18th அதிகாரத்திலே வாசிக்கிற 36th வசனம் என்னுகிறேன். என்னுடைய சீஷர்கள் இந்த உலகம் அவர்களுடைய ராஜ்யமாக இருந்தால் அவர்கள் சண்டை போட்டிருந்திருப்பார்கள், போராடி இருந்திருப்பார்கள். I think it's John 18:36. Jesus said about his disciples,
if these disciples were of this earthly kingdom they would have fought for me and the vasanathai nam paarpom let's read that verse yesu pradiyutramaga en rajyam ivulagathirku uriyathu alla en rajyam ivulagathirku uriyada irundal naan yudharadathil oppukkappadada padikku en uliyakarar போராடி இருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார் சாத்தான் யாரை சோதிக்க விரும்புகிறான் Who does Satan want to tempt யாரெல்லாம் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் என்று சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த பூமிக்குரிய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களை மாற்ற விரும்புகிறான் Whoever claims to be partakers of the kingdom those are the people Satan wants to tempt சாத்தான் போய் சிரிக்கிறான் சந்தோஷப்படுகிறான் Satan is laughing and he is இந்த சபையிலே நான் ஒரு 5 பேரை இந்த பூமிக்குரிய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றி விட்டேன் I have made 5 people from this church as belonging to the kingdom of the world எப்படி how அவளை சண்டை போட வைத்து விட்டேன் by making them fight உலக காரியத்துக்காய் போராட வைத்து விட்டேன் for making them fight for worldly உலக சொத்துக்காக போராட முடியாய் வைத்து விட்டேன் for making them fight for worldly சிறு சிறு காரியங்களுக்காக சண்டை போட முடியாய் மாற்றி விட்டேன் for little petty things they I've made them to fight தங்களுடைய உரிமைக்காய் போராட வைத்து விட்டேன் I've made them to fight for their rights தங்களுடைய ஈகோவுக்காக போராட வைத்து விட்டேன் I've made them to fight for their ego நம்முடைய பதில் என்ன சாத்தானுக்கு what is our response to satan சாத்தானை பார்த்து அவன் கீழே தள்ளப்பட்டு போனான் என்று சொல்ல முடியுமா can we all say that satan has been cast down நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் we are all belonging to the kingdom of God. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று அனுதினமும் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். The Lord has asked us to pray, Lord, let your kingdom come. ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழும்போது எந்த நேரத்திலே வேண்டுமானாலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு வெளியே வந்துவிட முடியும். But as we live in this earth, we can come out of the kingdom of God anytime. சாத்தானுக்கு அடிமைகளாய் மாறிவிட முடியும். We can become slaves of Satan. பின்மாற்றக்காரர்களாய் மாறிவிட முடியும். We can become backsliders. தாவீது ஒருமுறை அவனுக்கு பிரச்சனை வந்த உடனே அவன் எங்கே ஓடினான் என்று சொன்னால் நாயோத் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் ஓடினான். Once when David had a problem he went to Samuel Samuel was in Naiod avanukku oru irudiyam nalla irudiyam indha prachaniyin nerathile devanudaiya manushan enakku udhavi seivar he had a good heart and he thought that the man of God can help me at this time agave avan Naiodil irukkakudiya Samuel edathile odinaan so he went to Samuel Naiod ange paadhukappa irundar he was safe there ange irukkaran endru kelvipatta udane as soon as he heard that Samuel is there in that place தாவீது சாமுவேல் இடத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே as soon as people heard that David is in with Samuel சவுல் ஆட்களை அங்கே அனுப்பினார் Saul sends forth men to that place 1 சாமுவேல் 19 அதிகாரம் 1 Samuel chapter 19 18 வசனம் verse 18 தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான் பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள் verses 18 and 19 now David fled and escaped and came to Samuel at Ramath and told him all that Saul had done to him and he and Samuel went and stayed in Naioth it was told Saul saying behold David is at Naioth in Ramah Samuel நாயோதிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார் what was Samuel doing in Naioth அங்கே ஒரு பைபிள் காலேஜ் போல ஒன்று வைத்திருக்கிறார் there was something like a bible college அங்கே अनेक தீர்க்கதரிசிகளுக்கு அவர் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் he was training many prophets there அங்கே வருவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆவியை பெற்று ஒவ்வொருவராய் தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் whoever comes to that place is prophesying in the name of God என்ன அருமையான ஒரு இடத்துக்கு தாவீது போயிருக்கிறார் what a wonderful place david went to அநேக தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு தாவீது போயிருக்கிறார் a place where many people are prophesying ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டம் என்று சொல்லலாம் we can say that there is a great revival உண்மையான தேவனுடைய ஆவி இறங்கிக் கொண்டிருக்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம் the real spirit of god was வல்லமையாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது it was coming down powerfully தாவீதும் அங்கே போய் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்திருப்பார் even david would have been filled with the power தாவீதும் தீர்க்கதரிசனம் சொல்லி இருந்திருப்பார் david also would have prophesied வேதமதே நமக்கு சொல்லவில்லை the word does not tell us that ஆனால் இவனை கொல்ல வேண்டும் என்று வந்த அந்த படைவீரர்கள் அவர்கள் கிட்ட வரும்பொழுதே அவர்களே தேவாவியான இறங்கி விட்டார் but the soldiers who came near david to kill him they themselves were filled with the spirit of prophecy அவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்து விட்டார் they started prophesying சவுல் பார்த்த என்ன போனாட்டுன்னு வரவில்லை Saul thought what happened to these men that we sent அடுத்த ஒரு தளபதியை கூப்பிடுகிறார் he calls another captain the போன ஆட்ல தாவீதை கொன்னுட்டானோ என்ன தெரியல நீங்க போய் அவனை தாவீதை கொன்று விட்டு வாருங்கள்னு சொல்றார் I'm not sure whether David had killed the men that I sent you go and see what happens அதை 1 சாமுவேல் 19 அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கிறோம் we read that in 1 Samuel chapter 19 verse 20 சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள் then Saul sent messengers to take David but when they saw 21 வசனத்தில் வாசிக்கிறோம் we read in verse 21 வேறே சேவகரை அனுப்பினான் he sent other messengers அவர்களும் தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள் and they also prophesied மூன்றாவதாம் சேவகரை அனுப்புகிறார் so sent messengers again the third time அவர்களும் தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள் they also prophesied
இனி யாரை அனுப்பி பிரயோஜனம் இல்ல. There's no point in sending any more people. சவுல் தன்னை அந்த பட்டயத்தை எடுப்பா. So Saul himself took the sword. இந்த ஈட்டி எடு. Take the spear. தாவீதை கொன்றதுக்கு ஸ்பெஷல் ஈட்டி வச்சிருக்கேன். அந்த ஈட்டி எடு. I have a special spear to kill David. Take that out. அவன் ஏறுகிறான், குதிரையில் ஏறுகிறான். He just rides the horse. அவன் நாயோத்துக்கு வருகிறான். He just goes to Naioth. எப்படியாவது சவுலை தாவீதை கொன்று விட வேண்டும். Somehow I should kill David. அங்க வரும்பொழுதே கர்த்தருடைய ஆவி அவன் மேலும் வந்தார். Even as he came, the spirit of the Lord came upon him. அந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவி இறங்கினார் என்று சொன்னால் அரு ஒரு மனிதனை மாற்றுவதற்காக அல்ல, ரீஜெனரேட் பண்ணுவதற்காக அல்ல, ரட்சிப்பையும் மனதிரும்பையும் கொடுப்பதற்காக அல்ல, தீர்க்கதரிசனம் சொல்வதற்காக மட்டும்தான். When we read that the spirit of the Lord came upon a man in the old testament time, it does not mean that he came to change that man, regenerate that man. It is to make him prophesy. ஆகவே சவுல் சேவகர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் மனதிரும்பவில்லை. That means the servants of Saul prophesied. It doesn't mean that they repented. எப்பொழுது சவுல் வருகிறார், Saul comes now. சவுல் வந்தவுடன் என்ன நடந்தது? What happened when Saul came? 23 ஆம் வசனம். Verse 23. அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் and the spirit of God came upon him also. அங்கே ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேரும் மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டே நடந்து வந்தான். So that he went along prophesying continually until he came to Naioth. ராம் முழுவதும் விழுந்து கிடந்தான். He was there lying day and night. ஆகையால் சவுலும் தீர்க்கதரிசில ஒருவனோ என்பார்கள். Therefore they say is Saul also among the prophets. என்ன அருமையான ஒரு பாதுகாப்பான இடம். What a wonderful safe place. தாவீது போன இடம். The place where David went. கொலையாளிகளாய் வருகிறார்கள். The killers are chasing him. தீர்க்கதரிசிகளாய் மாறுகிறார்கள். They become prophets. ஒருவராலும் கை போட முடியவில்லை. They could not lay hands on him. தீர்க்கதரிசன சொல்லுகள் எப்படி கொல்ல முடியும்? How can they kill the prophets? தாவீது பாதுகாப்பான இடத்துக்கு போய் விட்டார். David went to a safe place. கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியம். He had a delight. துன்மார்க்குடைய ஆலோசனை நான் கேட்க கூடாது. He did not want to listen to the counsel of the wicked. இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் தேவ மனிதனுடைய ஆலோசனை. What I need is the counsel of godly men. ஆகவே நான் சாமுவேலிடத்திலே போவேன். So I will go to Samuel. அவருடைய ஐக்கியப்படுவேன். I will fellowship with him. அவர் சொல்லுகிறதை கேட்பேன். I will listen to him. அவருடைய என்னுடைய பாரங்கள் எல்லாம் சொல்லுவேன். I will take away all my burdens to him. சாமுவேலுக்கு போகிறார். He goes to Samuel. நடந்தது எல்லாம் அறிவிக்கிறார். He explains all that happened to Samuel. சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் தேவனுடைய ஆழங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறபடினாலே தாவீதுக்கு எவ்வளவோ காரியங்களை போதித்திருந்திருப்பார். Samuel the prophet of God who knew the depths of God would have taught many things to David. ஆனால் இப்போ என்ன நடக்கிறது? Now what happens? தாவீதுக்குள்ளே மாம்சீகமான எண்ணம் வருகிறது. There's a carnal thinking coming into David. நம்ம நேர யோனத்தாண்டியே போய் கொஞ்சம் பிரஷர் கொடுப்போம். Let's go to Jonathan directly and give him some pressure. அப்பொழுது சவுல் நம்மை கொல்ல மாட்டான். Then Saul will not kill him. Kill me. ஒரே ஒரு வசனம் அதை நமக்கு நமக்கு குறிப்பாய் சொல்கிறது. There's one verse which speaks to us very pointedly. 20 அதிகாரம். 1 Samuel 20. 1 Samuel 20 அதிகாரம். 1 Samuel 20. 1 வசனம். Verse 1. தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடி போய். Then David fled from Naioth and Ramah. ஏன் அந்த வார்த்தை ஓடி போய் என்ற வார்த்தை ஆண்டவர் அங்கே ஆவியானவர் அங்கே போட்டிருக்கிறார்? Why has the spirit of God written the word fled? பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. He has fled the home. அப்படின்னு என்ன அர்த்தம்? What does that mean? அந்த ஓடுவதற்கு முக்கியம் இல்லை, வீட்டை பிடிக்கலன்னு ஓடிட்டான். ஓடுவதற்கு முக்கியம் கொடுக்கவில்லை, வீட்டை பிடிக்கவில்லை என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறினான். Oh, he did not give importance to running, but he just did not like the house. ஓடி போயிட்டான். He just fled the home. அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. That word is being used here. இவர் சொல்லுது நான் ஏன் கேட்க வேண்டும்? Why should I listen to this man? நேரா யோனத்தாண்டே போயிருவோமே. Let me directly go to Jonathan. மனுஷிக எண்ணம் வேலை செய்கிறது. Carnal thinking. சுய புத்தி வேலை செய்கிறது. Selfish thinking. வேதம் சொல்லுது. Inclination. வேதம் சொல்லுது உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. The word says don't lean upon your own reasoning. Understanding. Yeah. இவன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து. He leaned on his own reasoning. Understanding. தேவனுடைய தீர்க்கதரிசி விட்டு ஓடுகிறான். He fled the prophet of God. அப்பொழுதே என்னுடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் ஆரம்பித்து விட்டது. Black backsliding sets in immediately. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய பிள்ளைகளை விட்டு நாம் விலகுகிறோமோ, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைக்கிறோமோ, அப்பொழுதே என்னுடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் வந்து விட்டது என்பது அர்த்தம். As soon as we draw away from the fellowship of godly people, that means backsliding has set in our lives. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கக்கூடிய நெருக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் கொண்டே இருக்கிறதா அல்லது இடைவெளி தூரமாய் கொண்டே போகிறதா? Beloved brothers and sisters, is our fellowship with godly people increasing or is it decreasing day by day? இங்கே தாவீது பின்மாறி போய் விட்டான் என்பதற்கு என்ன அடையாளம்? What is the proof that David had backslidden here? 20 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Verse chapter 20. ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 6. சவுல் நாளைக்கு கேட்டா, If Saul asks tomorrow, நான் பெத்லகேம் போயிருக்கேன். Let me tell him I went to Bethlehem. வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க பலியிட போறோம். We go there every year for sacrifice. அதனால அந்த இடத்துக்கு நான் போறேன்னு சொல்லி
வருந்தி கேட்டான்னு சொல்லி நீ அப்பாட்ட சொல்லியிருப்பா. You go and tell him that he pressed for going to Jerusalem. Saul enge David enge irukkar? But where is David? அதுக்கு முந்தைய ஐந்தாம் வசனத்தில் பாருங்கள். See in verse 5. மூன்றாம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளிந்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடு, போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார். He is hiding himself in the, until the evening, third evening. யாராவது கேட்டா பெங்களூர் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க. If somebody asks about me, tell him that I have been to the Bangalore conference. இவர் இருக்கிறது அடுத்த தெருவில் இருக்கார், ஒரு வீட்டில். He is the next street. அதான் சிச்சுவேஷன். That is the situation. இந்த ஒரு நிலைக்கு அவர் போய்விட்டார் பாருங்க. He has come to see how which state he has drowned to. அடுத்த ஒரு நிரூபணம். Another proof. இப்பொழுது 21 அதிகாரம். Chapter 21. பின்மாற்றம் தொடர்கிறது. Backsliding starts. எப்பொழுது தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் சார்ந்திருப்பதை தாவீது நிறுத்திவிட்டு தன்னுடைய சுய புத்தியிலே சாய ஆரம்பித்தாரோ அப்பொழுதே தேவனுடைய கிருபையின் கரம் அங்கே விலகிவிட்டது. The moment David withdrew from the company of God's people and started leaning on his own understanding, the gracious hand of God has left him. தாவீதின் கிருபையின் கரம் அங்கே விலக்கப்பட்ட உடனே தாவீது ஒரு நாடோடியாய் மாறிவிட்டார். The moment God's gracious hand was drawn away from him, he became a wanderer. இப்பொழுது என்ன சொல்கிறார்? பயங்கர பசி. There is a hunger there. அங்கே நோபிலே இருக்கக்கூடிய அகிமிலேத்திற்கு போகிறார் ஆசாரியன். He goes to the Nob, the priest at Nob. அந்த நாட்டில் இன்னும் எருசலேம் ஸ்திரப்படவில்லை. In those days Jerusalem is not established. தாவீது வந்து தான் எருசலேமை முற்றிலுமாய் பிடிக்கிறார். Only David came and he captures it completely. அதற்கு பிறகு தான் எருசலேம் தாவீதின் நகரம், தேவனுடைய நகரம் என்று சொல்லப்படுகிறது. Only then Jerusalem became the city of David. அதற்கு முன்பு வரை நோபிலே தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் வைக்கப்பட்டிருந்தது. Before that the tent of meeting was at Nob. அந்த இடத்துக்கு தாவீது போகிறார். He went to that place. அங்கே ஆசாரியன், என்ன நீங்க தனியா வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? The priest was shocked to see David. You're here alone, what happened? பயந்து விட்டார். He was shocked and he was afraid. தாவீது சொல்கிறார், David tells him, நான் இங்க வந்து சொல்றத யாருக்கும் சொல்ல கூடாது. Whatever I tell you, don't tell anyone. அப்படின் ராஜா சொல்லி இருக்கிறார். The king has told me that. இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறோம். Verse 2. ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவர் மரியாதை இருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். The king has commissioned me with a matter and has said to me, let no one know anything about the matter on which I am sending you. And இன்னொரு பொய்யை ஆசாரியின் இடத்திலே, ஆசரிப்பு கூடாரம் இருக்க இடத்திலே சொல்கிறார். He is telling another lie to the priest where the tent of meeting is there. தேவனுடைய பிரசன்னத்திலே துணிகரமாய் பொய் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டார். He has come down to a place where he could tell lies in the presence of God himself. எட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம். Verse 8. இங்கே ஈட்டியோ பட்டயமோ இல்லையா? Is there not a spear or a sword on hand? ராஜாவின் காரியம் அவசரம். ராஜா சீரியஸா ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். The king's matter was urgent. எனக்கு உடனே பட்டயம் நான் மறந்து வந்துட்டேன். I have forgotten about spear and sword. அர்ஜென்ட்டா வந்துட்டேன். I came on urgently. ரொம்ப ஸ்பீடா வந்தனால மொபைல விட்டுட்டு வந்துட்டேன் என்று சொல்வது போல. Like we say that I have left my mobile because I have காலது பைபிள் பேக்கை விட்டுட்டு வந்துட்டேன். வர்றதுக்கு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நேரமே இல்லை, அவ்வளோ அவசரம். I did not have the time because I came urgently. I left my bag. We say something like that. 1 Samuel 21:8. 1 Samuel chapter 21:8. ராஜாவின் காரியம் அவசரமானபடியால், because the king's matter was urgent, என் பட்டயத்தையும் என் ஆயுதங்களையும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை. I brought neither my sword nor my weapons with me. இன்னொரு பொய்யை சொல்கிறார். Another lie. அதற்கு பிறகு கோலியாத்தை வெட்ட பயன்படுத்தின அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். Then he took the sword that he used to kill Goliath. பட்டயமே இல்லாமல் கோலியாத்தை வென்ற போன தாவீது, the David who killed Goliath without even having a sword. அப்பொழுது சவுல் தன்னுடைய பட்டயத்தையும் ஈட்டியையும் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். Then Saul gave David all his spear, his sword, everything. அதெல்லாம் போட்டு பார்க்கறார், பட்டயத்தை தூக்கி பார்க்கறார். இது நமக்கு ஒத்து வராது பா என்று சொல்றார். He wears all the vests and all the weapons and he says it's not fit for me. ஏனென்றால் அன்றைக்கு தேவனோடு நெருங்கி இருக்கிறார். Because he was close to God. அன்றைக்கு கோலியாத்திற்கு பட்டயம் இல்லாமல் போன தாவீது, கோலியாத்தை கொன்ற தாவீது, இன்றைக்கு அவருக்கு கோலியாத்தின் பட்டயம் தேவைப்படுகிறது சவுலிடத்திலிருந்து தன்னை பாதுகாக்க. That day the David who went armless without having an arm, he needs the sword that he used to kill Goliath. நம்முடைய நம்பிக்கை எதிலே போகிறது? Where is our trust? நாம் பின்மாற்றத்தில் இருக்கிறோம் என்பதற்கு என்ன ஒரு அடையாளம் என்றால், the proof that we have started backsliding is,
கோலியாத்தினுடைய பட்டயத்திலே நாம் நம்பிக்கையை வைப்போம். We put our trust in the sword of that killed Goliath. நம்முடைய சொந்த ஆலோசனை, சொந்த புத்தி, சொந்த ஸ்கீமிங் இதிலே நாம் நம்பிக்கையை வைப்போம். We are depending on our own scheming and our understanding. தேவனுடைய பிள்ளைகளை விட்டு நாம் தூர விலகி விடுவோம். We go away from the children of God. ஆனாலும் தாவீது மனந்திரும்புதலுக்குள்ளாக ஒரு இடத்துக்கு வருகிறார். But David came to a place of repentance. அவர் இன்னொரு இடத்திலே போகிறார். He goes to another place. அங்கே பொய் சொல்லவில்லை, பொய்யாய் நடிக்கிறார். He did not tell a lie openly, but he hypocritically acted. 21st அதிகாரம் 13th வசனம். Chapter 21 verse 13. காத்தின் ராஜாவாகிய ஆகீஷ் இடத்திலே போகிறார். He goes to the king of Hagish. 11th verse. Verse 11. The servants of Achish said to him, 10th verse. 10th verse. Then David arose and fled that day from Saul and went to Achish, king of Gath. 1 Samuel 21:10 வாசிக்கிறோம், David எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஷினத்துக்கு போகிறார். He arose and fled that day from Saul and went to Achish, king of Gath. அங்கே போன உடனே இவன் தாவீது அல்லவா என்று அவர்கள் அடையாளம் கண்டு விட்டார்கள். They found him saying that is this not David? போச்சுரா நமக்கு என்று சொல்லி உடனே பைத்தியக்காரனை போல நடிக்க ஆரம்பித்து விட்டார். Then he thought that the matter is out, so he started disguising himself as a madman. தன் முகநாடியை வேறுபடுத்தி, he changed his countenance. பித்தம் கொண்டவன் போல காண்பித்து, he showed him as one a mad person. வாயில இருந்த நுரை எல்லாம் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான். He disguised his sanity before them and acted insanely in their hands. எவ்வளவு ஒரு கீழான ஒரு இடத்துக்கு போய்விட்டார். See such a low place he has gone to. ஏனென்றால் தேவனுடைய கிருபை அங்கே அவனை தாங்கவில்லை. Because the grace of God did not bear him. நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரத்தை ஒரு நாளும் ஆண்டவர் விலக்காதரும். I ask the Lord, Lord do not let your the grace of gracious hand go away from me. என் சுய புத்தியை நான் சாய்ந்து விட்டால் ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் என்னை விட்டு நீங்கி விடும். Let me if I lean on my own understanding, your gracious hand will go away from me. Lord, let that not happen to me. கோலியாத்தின் பட்டயத்தில் ஆண்டவரே நான் நம்பிக்கை வைக்க வேண்டாம். Let me not put my trust on the sword of sword that ஒரு காலத்தில் அந்த பட்டயத்தினாலே தான் தாவீதை கொன்றேன். Once I killed Goliath on that day. ஆனால் அன்றைக்கு உம்மீது நம்பிக்கையா இருந்தேன். But I had trust in you. ஆனால் ஆண்டவரே இன்றைக்கு அதன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். But let me not put my trust in that sword, Lord. ஆண்டவரே நான் உம்மையே நம்புகிறேன். Let me trust you, Lord. And இப்பொழுது அதுல்லாம் அதுல்லாம் என்ற கெபிக்குள்ளாய் வந்து விட்டார். And he goes to Adullam, cave of Adullam. அதுல்லாம்லே அவர் தன்னுடைய நிலைமையெல்லாம் எண்ணி பார்த்திருப்பார். There he thought about his situations. ஆண்டவரே இப்படி நான் என் சுய புத்தியை நம்பி விட்டேனே ஆண்டவரே. He would have repented, Lord, I have trusted my own understanding. கோலியாத்தின் பட்டயத்தை நம்பி விட்டேனே. I have trusted in the sword of ஆண்டவரே போய் சொல்லி விட்டேனே. Lord, I have told lies. யோனத்தானை நம்பி போய் விட்டேனே. Lord, I have trusted Jonathan. சாமுவேல் தீர்க்கதரிசியை விட்டுவிட்டு வந்து விட்டேனே. I have left and fled Samuel, Lord. அவருடைய ஆலோசனை நான் கேட்கவில்லை ஆண்டவரே. I did not listen to his counsel, Lord. அவர் என்ன ஆலோசனை சொல்லி இருப்பார்னு தெரியவில்லை, ஆனால் கண்டிப்பாக யோனத்தானை போய் பார், கோலியாத்தின் பட்டயத்தை வைத்துக் கொள்ளலாம் சொல்லி இருக்க மாட்டார். We don't know what counsel Samuel would have given, but he would definitely not have told David to go and trust Jonathan or trust the sword that killed Goliath. இப்பொழுது அதுல்லாம் என்ற இடத்துக்கு வந்து விட்டார். Now he has come to a place called Adullam. அங்கே வரும்பொழுது there அவர் மனம் திரும்புகிறார். There he repents. அங்கே இருக்கும்பொழுது என்ன சொல்கிறார்? See what he says there. அங்க இருக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை என்ன ஆண்டவரே எனக்கு தெரிவியும் என்று கேட்கிறார். Then he asked the Lord, Lord, what is your counsel to me, Lord? ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும். Lord, reveal it to me. அங்கே தான் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறோம், அந்த 600 பேர் வந்து சேர்ந்து கொண்டார்கள். In the second verse the 600 men came together with him. ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான். He asked the Lord. அப்பொழுது ஆண்டவர் மீண்டும் அவன் மேல் தயை வைக்கிறார். Then the Lord is gracious to him again. ஆண்டவர் அவனிடம் மீண்டும் பேச ஆரம்பித்து விட்டார். Then the Lord started speaking to him again. மூன்றாம் வசனத்தில் நான் எப்படி சொல்கிறேன் மனம் திரும்பணும் என்று? Verse 3, how do I say that we should repent? மூன்றாம் வசனத்தை வாசிப்போம். Let's read verse 3. தேவன் எப்படி என்னை நடத்துவார் என்று நான் அறியமட்டும். Until I know what God will do for me. தாவீதோட அப்பா அம்மா அங்க வந்துட்டாங்க. The parents of David had come. அவங்க ஒரு பக்கம் பயங்கர துயரம். They were so distressed. நட நம்ம சம்பந்தி இந்த மாதிரி நம்மளுடைய மகனை விரட்டுறாரு. Our in-law has been chasing my son like this. கொல்ல பார்க்கறாரு. Is planning to kill him. நான் தான் அன்னைக்கு அண்ணனை போய் பார்த்துடுவான் சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுத்து நான் தப்பு பண்ணிட்டேனோ. Oh, did I make a mistake by sending David to see his brothers? கோலியாத்தை அன்று கொன்றதனாலே. Just because David killed Goliath. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினதனாலே. People sang a song saying that what David killed, what Saul killed 10000. என்னுடைய மகன் வேட்டையாடப்படுகிறானே. Now he is being sought after. அப்பா அம்மா கவலைப்படாதீங்க. Parents don't be dismayed. உங்களை நான் பத்திரமான ஒரு இடத்துல போய் வைக்கிறேன். I'll keep you in a safe place. அவனுக்கு ஞாபகம் வருகிறது. Then he remembers something. அந்த தாத்தாவோட சொந்தக்காரங்க. There is a relative of his granddad. Who? Moabites.
Boaz. Boaz. Ruth. Ruth. Ruthோட சொந்தக்காரங்க. The relatives of Ruth. அந்த ரூட் வச்சு போறாருங்க. மோவாபிய ராஜாட்ட போறாரு. He goes with that route to the king of Moab. அந்த ராஜா கிட்ட எடுத்து போய். He goes to the king of Moab. அது மூன்றாம் வசனத்துல வாசிக்க. மோவாபின் ராஜாவை பார்த்து தேவன் எப்படி என்னை நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என்னுடைய தகப்பனும் தாயும் உங்களுடைய பொறுப்பிலே உங்கள் ஊரிலே தங்கி இருக்கட்டும் என்று கேட்கிறார். And David went from there to Mizpah of Moab and he said to the king of Moab, please let my father and mother come and stay with you until I know what God will do with me. தான் வேட்டையாடப்படும் பொழுது கூட அப்பா அம்மாவோட ஊர்ல ஒரு கரிசனை. He was being sought after then, even then he had a concern for his parents. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் மரியாள் மீது ஒரு கரிசனை. When Jesus was hanging on the cross, he had a concern for his mother. அங்க கேகிலாவிலே உள்ளதன பாரம் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே இவள் செய்கிறது அறியாமல் செய்கிறார்கள் இவளை மன்னியும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கிறார். Just as the Lord prayed for the people who put him on the cross, Lord, these people do not know what they are doing, the same concern David had. இப்போ அதுல்லாம் கேபிலே தாவீது என்ன செய்கிறார்? What does David do with the cave of Adullam? தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்பதை நான் அறிய மட்டும் until I know what God will do for me. அவன் தீர்மானம் செய்திருப்பான். He had a determination. He determined. அந்த கேபிலே, Lord, in this cave, உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். Let me hear your voice. ஆண்டவரே, நீங்க சொல்றபடி நான் இனிமே நடக்கணும். Lord, let me walk according to your word. கர்த்தர் சொல்லுகிறபடி ஆண்டவரே நான் கீழ்ப்படிய வேண்டும். Lord, let me obey the words of God. இதுவரைக்கும் என் சொந்த புத்தியின்படி கீழ்ப்படிந்து ஆண்டவரே நான் பட்டது போதும். Until now I have disobeyed you and it is enough for me to have reap the benefit, reap the thing. போய் சொல்லிட்ட ஆண்டவரே. Lord, I have told lies. பொய்யான போல நடிச்சிட்ட ஆண்டவரே. I have feigned, Lord, I have disguised myself. உம்முடைய நாமத்திற்கு அபகீர்த்தி கொண்டு வந்து விட்டேன் ஆண்டவரே. I have brought dishonor to your name, Lord. எல்லாம் பேசிருப்பாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்ற இந்த தாவீது அந்த பைத்தியக்காரனாயிட்டான். Oh, they were singing a song about this David. No, the David killed 10,000, Saul killed 1,000, so this David has become an insane man. அவனுடைய தேவன் எங்கே? Where is his God? அவன் தேவன் அவனை கைவிட்டு விட்டாரோ? His God has forsaken him. தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினாரே? God has anointed him. அந்த அபிஷேகம் எங்கே போய் விட்டது? Where is the anointing now? அதெல்லாம் தாவீது காதிலே விழுந்திருக்கும். David would have heard all those words. அது நொறுக்கி இருக்கும். It would have crushed him. நொறுங்குண்டவனாய் தேவனுடைய சமூகத்தில் அதுல்லாம் கேபிலே வருகிறான். He comes as a broken man in the cave of Adullam. நான் அழுது ஆண்டவரிடத்திலே நோக்கி கதறுவதெல்லாம் என் அப்பா அம்மா பார்த்து விட கூடாது. Oh, my parents should not see my crying, my broken heartedness. அவங்க அப்பா அம்மா மோவாப் தேசத்துல போய் இருக்கட்டும். Let my parents go and live safely in Moab. நான் இங்க தனியா ஆண்டவரை நோக்கி கதறட்டும். Let me cry out to the Lord alone here. ஆண்டவரே, எப்படி நீர் என்னை நடத்துவீர் ஆண்டவரே? Lord, what will you do for what me? What is my future, Lord? What is my future? என்னுடைய எதிர்காலம் என்ன ஆண்டவரே? ஆண்டவரே, எனக்கு எதிர்காலம் தெரியவில்லை. Lord, I do not know my future. எல்லாம் முற்றிலுமாய் blank ஆகி விட்டது. It's all blanked out, Lord. எந்த நம்பிக்கையும் இல்லை. I don't have any hope. ஏதாவது ஒரு நிலத்தை வாங்கி பயிர் செய்து அங்க ஆடு மேய்க்கலாம் என்று சொன்னால் அங்கேயும் சவுல் என்னை விட்டு விட மாட்டான். If I think of buying a land and farm and bring up cattle, Saul had kept everything. எந்த வேலையும் செய்ய முடியல. I could not do any work. ஆண்டவரே, என்ன செய்வது? Lord, what should I do? ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் until I know what God will do for me. அந்த கேபிலே உட்கார்ந்து ஜெபிக்கிறார். He was sitting inside the cave. ஆண்டவரே, என்னுடைய வழியை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. Lord, reveal your ways to me. எப்படி என்னை நடத்த போகிறீர் என்று ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. Lord, reveal to me how you would lead me. என்னுடைய பின்மாற்றத்தை குறித்து ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன். Lord, I repent about my backsliding. என்னை குறித்து நான் அருவருக்கிறேன் ஆண்டவரே. Lord, I detest myself, Lord. தூளிலே சாம்பலிலே உட்காருகிறேன். Lord, let me sit down in ashes and sackcloth. எத்தனையோ சங்கீதங்களை அப்படி எழுதி இருக்கிறார். This is how David wrote the Psalms. சில சங்கீதங்களை வாசிக்கிறோம். அதுல்லாம் கேபிலிருந்து தாவீது எழுதின சங்கீதம் என்று வாசிக்கிறோம். We read about some psalms that he wrote, those psalms from the cave of Adullam. ஆண்டவர் மீது இரக்கம் வைத்தார். God had mercy on him. பேச ஆரம்பித்தார். He started speaking to him. இப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். Then the Lord sends a prophet to him. ஐந்தாம் வசனம். Verse 5. பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராதபடிக்கு யூதா தேசத்திற்கு புறப்பட்டு போகும் புறப்பட்டு வாரும் என்று சொன்னார். The prophet Gad said to David, do not stay in the stronghold, depart and go into the land of Judah. பாத்தில ஆண்டவர் நடத்த ஆரம்பித்து விட்டார். See, God has started leading him. அடுத்து நீ யூதாவுக்கு போ. Go to Judah. அங்கே போய் ஆண்டவர் இந்த சண்டை போட வேண்டுமா என்று கேட்கிறார். And he asked God, Lord, should I go to the battle? பெலிஸ்தரோடு கூட. With the Philistines. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியில வழி நில்லாமலும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who does not walk according to the counsel of the wicked and does not sit on the way of the scoffers. He is a blessed man and meditates on the word of God day and night. வாசிக்கிற வேதத்தை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் அதை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who hear and read and in order that they may obey. ஏனென்றால் அந்த வசனத்தில் இன்னொரு வாசகம் காணப்படுகிறது. Because there is another phrase in the same verse. காலம் சமீபமாய் இருக்கிறது. The time is near. என்று சொன்னால் ஆண்டவர் நீங்கள் இத்தனை வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். The Lord has said that you have to obey these
commands அல்லது இவ்வளவு வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார் the lord has determined that you have to obey these many commands அதற்கு இத்தனை காலங்கள் என்று வைத்திருக்கிறார் and he knows that there is a time frame for doing that கடந்த ஒரு மாதம் நீங்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் ஒரு மாதத்தை கழித்து விட்டீர்கள் But for the past 1 month you have just wasted that 1 month without obeying those commands ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவில்லை you have not heard the voice of god மனிதனுடைய சத்தத்தை கேட்டு போய் விட்டீர்கள் you have listened to the words of men and gone astray சொந்த புத்திக்கு செவி கொடுத்து போய் விட்டீர்கள் you have leaned on your own understanding and gone astray இப்பொழுது அதே வசனங்கள் கைக்குள்ளுவதற்கு ஒரு மாதம் குறைவாய் தான் உங்களுக்கு இருக்கிறது காலம் the same amount of commands are there but you have 1 month less இன்னும் நாட்கள் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது டைம்ஸ் ஆர் ரன்னிங் லைக் தட் இவ்வளவு வசனங்கள் இருக்குது கைக்குள்ளுவதற்கு யூ ஹேவ் சோ many verses to obey நாட்களோ குறைவாக இருக்கிறது தி டேஸ் ஆர் ஃபியூ காலம் சமீபமாக இருக்கிறது டைம் இஸ் நியர் சமீபமாக இருக்குன்னு சொன்னா கிட்ட கிட்ட வந்து கொண்டே இருக்கிறது இட் மீன்ஸ் தட் தி டைம் இஸ் அப்ரோச்சிங் உங்களுடைய மரணத்துக்கு நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது சமீபித்து கொண்டு வருகிறது யூ ஆர் அப்ரோச்சிங் யுவர் டே ஆஃப் டெத் தேவனுடைய வருகைக்கு சமீபித்து கொண்டு வருகிறது தி கமிங் ஆஃப் தி லார்ட் இஸ் அப்ரோச்சிங் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது வி டோன்ட் நோ ஹவ் லாங் இட் இஸ் கோயிங் பார்க்க கூடாத இடத்திலே நாம் இருக்கிறோம் வி ஆர் இன் எ பிளேஸ் வேர் வி could not see பார்க்க கூடிய இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார் God is in the place where he could see things ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் காலம் சமீபமாக இருக்கிறது என்னுடைய வார்த்தையை கைக்கொள் பட் God says today the time is near obey my commands தாவீதை போல ஆண்டவரே நீர் எப்படி நீ நடத்துவீர் என்று அறிய மட்டும் ஆண்டவரே இடத்திலே காத்திருக்கிறேன் let's go to god and say like david said lord let me wait for god until he tells me how he would lead me என்னுடைய வேலையிலோ குடும்பத்திலோ அல்லது சபையிலோ ஆண்டவரே ஒரு குழப்பம் இருக்கிறதே தேவரீர் எப்படி என்னை நடத்துவீர் என்று அறிய மட்டும் ஆண்டவரே நான் காத்திருக்கட்டும் lord there is a problem in my family in my workplace in the church lord let me wait until i see how you would lead me அதான் அதுல்லாம் கெபி that is the stronghold of adullam adullam குகை That's a cave of Adullam. நம்ம ஒவ்வொருவருக்கும் அதுல்லாம் என்ற குகை இருக்கிறதா? Do we have a cave of Adullam for everyone? நம்மை தாழ்த்தி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எப்படி என்னை நடத்துவீர் என்று அறிய மட்டும் ஆண்டவரே நான் இங்கே காத்திருக்கிறேன். To humble ourselves where that we wait there and see how the Lord would lead us. என்னந்த வார்த்தைகளை ஆண்டவரே நீர் பேசி நான் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் என்பதை அறிய மட்டும் ஆண்டவரே இந்த இடத்தில் நான் இருக்கிறேன். To know in which all areas I have disobeyed you and still to obey to understand how you would lead me and thalipatta vaalkila aandavare innum endha pagudhila naan keelpadiyamal irukiren endrai ariyamattum aandavare naan kaathirukiren lord until i know in what all areas i have not obeyed you in my personal life அதெல்லாம் கெபிலே தாவீது அங்கே கேட்காமல் இருந்தால் காத்து தீர்க்கதரிசி அங்கே வந்து பேசியிருந்திருக்க மாட்டார் if david had not asked that prayer in the cave of adullam god would not have sent the prophet gad ஆகியசே போல இன்னும் எத்தனையோ பூமியில் உள்ள மற்ற ராஜாக்களிலே போய் 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 அவன் தஞ்சம் புகுந்திருந்திருப்பார் he would have gone to many kings on the earth like the king of akish ஆனால் thank god அதுல்லாம் கெபிக்கு உடனே வந்து விட்டார் thank god he came to the cave of adullam காலம் சமீபமாக இருக்கிறபடினாலே வேதவசனத்தை கைக்கொள்ளுங்கள் because the time is near let's obey the word of god ஆண்டவரே நேரம் ஆயிருச்சு சமயம் ஆயிருச்சு lord the time is up ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு प्रिபெயர் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க people the students are preparing themselves for the competition girls amma oru vela kudukuran andha kadaiku poi nadandhu poi vaangittu va mom is giving a word to her go to the shop and bring enna nerathula poi kekkringa enakku unna ivlo portion irukku padichirukkanum time illa amma enna ippa poi kekkringle mom you are asking me to do this at this time I don't have time to prepare mom entrance exam andha kaalam samibamaa irukkirathu avar arindirukkirargal they know the time is near for the entrance examination train a pidikkanum ippa porta dhaan na po mudiyum illa miss pannitana na avlo train a miss panniren ticket ella loss aayirum anga poi andha entry po mudiyadhu they have to catch the train on time if they miss the train they will not go to the entrance exam train kaalam samibamaa irukkirathu arindirukkirargal they know the time is near for the train to come anal devudaiya vaarthaiku naan keelpadiyavillaye காலம் சமீபத்து வருகிறது என்ற அந்த சமீபத்தை நாம் மறந்திருக்கிறோமா பட் டு வி ஹேவ் எ சென்ஸ் தட் தி டைம் இஸ் நியர் பட் வி ஹேவ் நாட் ஒபேட் தி வேர்ட்ஸ் ஆஃப் காட் ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசாயா 62 ஆம் அதிகாரம் தட் இஸ் வை வி ரீட் இன் ஐசாயா சாப்டர் 66 66 2 ஐசாயா 66 வெர்ஸ் 2 ஆனாலும் பின்பகுதி என் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் to him who is humble and contrite of spirit and who trembles at my word to this one I will look இப்போ இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் கற்பனையை பயன்படுத்தி தாவீது அதுல்லாம் கேவில இருக்க நினைத்து பாருங்கள் now use your imagination and see how david would have been in that cave of adullam தாவீத அங்கே சிறுமைப்பட்டு david was afflicted there நொறுங்குண்டு he was contrite நடுங்கி கொண்டு பார்க்கிறான் he was trembling ஆண்டவரே lord எந்த வழியில் என்னை நடத்த போகிறீர் in which way are you going to lead me இதுவரை ஆண்டவரே எத்தனை ஆண்டுகள்
ஆண்டவருடைய வார்த்தை கேட்காமல் போய்விட்டான் நமக்கு தெரியவில்லை. வேதத்தில் அது சொல்லப்படவில்லை. He did not know how many years he had disobeyed the Lord. It's not written. நாயோத்திலே சாமுவேலை விட்டு ஓடி வந்து எத்தனை ஆண்டுகள் இப்படி அலைந்தார் என்று நமக்கு தெரியவில்லை. We don't know how many years he had been wandering away from Saul, from Naoth. ஆனால் இப்பொழுது நொறுங்குண்டு வந்து விட்டார். But now he has become a contrite man. நடுக்கமானே பிடித்துக்கொண்டது. Trembling has gripped him. ஐயோ, உம்முடைய வார்த்தை நான் கேட்காமல் போய்விட்டேனே. Oh, I have not heeded to your words. 3 ஆண்டுகள் போய்விட்டதே. Oh, 3 years have gone by. வீணாய் போய்விட்டதே ஆண்டவரே. I have wasted 3 years, Lord. நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். The Lord will look at the one who trembles. தாவீதை நோக்கி பார்த்தார். The Lord looked at David. அதற்கு பிறகு காத்திருக்கிறதை அனுப்பினார். Then he sent for the prophet. தொடர்ந்து ஆண்டவர் அவனிடத்தில் பேச ஆரம்பித்தார். He kept on speaking to David. பேசி 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 தாவீது இப்பொழுது தன்னுடைய சிங்காசனத்துக்கு போய் விட்டார். God spoke to him continually. Now he is back to his throne. மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருவோம். Let's go back to Revelation. கடைசி அதிகாரம். The last chapter. 7 வசனம். Verse 7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Oh, I come quickly. அங்கே என்ன சொன்னார்? சமீபமாய் இருக்கிறது காலம். There we read the time is near. நான் இப்படி இந்த ரெண்டு வசனத்துக்கு உள்ள வித்தியாசத்தை இப்படி பார்க்கிறேன். I see the difference between these two verses like this. காலம் சமீபமாய் இருக்குது என்று சொன்னால் ஒருவேளை நீங்கள் மரிக்க கூடிய நீங்கள் அந்த உலகத்தை விட்டு போக கூடிய காலம் சமீபித்து வருகிக் கொண்டிருக்கிறது. The meaning of time is near is that you are approaching the day of your death. ஆனால் இந்த கடைசி அதிகாரத்துக்கு வரும்பொழுது, but when we come to the last chapter of the Bible, ஆண்டவர் சொல்கிறார், the Lord says, நீ மரிப்பதற்கு முன்பதாகவே நான் வந்து விடுவேன். Before you die, I will come. ஆகவே தான் சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். That's why he says in verse 7, and behold, I'm coming quickly. He is reminding us of இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். Blessed is he who heeds the words of the prophecy in this book. அந்த இரண்டு கூட்டத்தாரங்கே, where are the two groups of people? வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கைக்கொள்ளுகிறவர்கள், பாக்கியவான் என்று ஆரம்பத்தில் சொன்னார். He said that blessed are the people who read, who hear, and those who heed and obey. ஆனா இங்க என்ன எத்தனை கூட்டத்தாரை பார்க்கிறோம்? How many groups of people do we see? ஒரே ஒரு கூட்டத்தார். There's only one. படித்து முடிச்சாச்சுப்பா. We have read everything. கேட்டு முடிச்சாச்சுப்பா. We have heard everything. ஆகவேதான் வேதத்தின் கடைசியில் இப்படி வந்து விட்டாய். 22 ஆம் அதிகாரத்துக்கு வந்து விட்டாய். That is why you have come to the very last chapter of the Bible. இன்னும் தொடர்ந்து படித்துக்கொண்டே கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு காலம் இல்லை. There's no time to keep on hearing and ஒரே ஒரு காரியம் தான் மீந்து இருக்கிறது. There's only one thing that is left. அது நீ கைக்கொள்ள வேண்டும். That you need to obey. Heed. கைக்கொள்ள வேண்டும். You need to obey. கைக்கொள்ள வேண்டும். Heed. நான் சீக்கிரமாய் வருகிறேன். I'm coming quickly. ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். The Lord is coming quickly. இந்த அளவுக்கு நாம் வேத வாக்கியங்களை கைக்கொண்டிருக்கிறோம். How much have we obeyed the word of God? நாம் மீண்டும்மாய் வாசிக்கிறோம் 12 ஆம் வசனம். We read in verse 12 again. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I'm coming quickly. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. And my reward is with me to render to every man according to what he has done. இது என்ன கிரியைகள்? What are these deeds? தேவனுடைய வார்த்தையை நான் கைக்கொண்டு செய்யக்கூடிய கிரியைகள். The works of obeying the word of God. டேக்அவே என்ற வார்த்தை நவீன காலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. In the modern times, the word, the phrase takeaway is being used. ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போனால், you go to a conference, கடைசியிலே செஷனில் கேட்பார்கள், what are the takeaways? In the last session, they would ask, இந்த காரியத்தின் கடைத்தில் என்ன எடுத்துக்கொண்டு போகிறீர்கள் இதன் மூலமாக என்று கேட்பார்கள். ஒரு கடைக்கு போனால் அங்கே டேக்அவே என்று போட்டிருக்கிறார்கள். If you go to a store, they say this takeaway. நிறைய ஆஃபர் இருக்கிறது, you take away to your home. There are so many offers there, you can take them, things away. அந்த டேக்அவேஸ் தான் அந்த கிரியைகள். These are the deeds, the வேத வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்தது நிமித்தமாய். Because I have obeyed the words of God. உள்ள கிரியைகள். The deeds that come out of it. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் நான் இன்னொரு இடத்திலே மன்னிப்பு கேட்டேன் அந்த கிரியைகள். Because of my obedience to the word of God, I apologize to others. என்னை தாழ்த்தி நான் அன்பு கூர முடியாத சகோதரனை நான் போய் அன்பு கூர்ந்தேன் வேத வசனத்தின் நிமித்தமாய். I humble myself and humble myself before another person because I obeyed the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் ஒரு பொய் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்குவதற்கு நான் மறுத்து விட்டேன் அந்த கிரியைகள். I denied to write a false put a false signature to gain dishonest profit because of the word of God. மனிதனை நேசிப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய வேதவசனம் சொல்கிறபடியாலே கீழ்ப்படிந்த மனப்பூர்வமாய் ஆண்டவரே நான் மனிதனை நேசிக்கிறேன். It's very difficult to love my wife, but because the word of God says so, I have loved her. என்னுடைய கணவனை அடங்கியிருப்பது அல்லது கீழ்ப்படிந்திருப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆண்டவரே, ஆனாலும் வேத வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்த நிமித்தமாக என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன் அந்த கிரியைகள். It's very difficult for me to submit to my husband, but because of the word of God, I submit myself and obey to the word of God. என்னுடைய அப்பா அம்மாவோட எனக்கு நிறைய ஞானம் இருக்கிறது, கல்வி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது. ஆகவே என் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை, அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து உமக்கு பயந்து நடுங்கி என் அப்பா அம்மா சொல்லுகிறதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அந்த கிரியை. Because I have more education, more wisdom than my parents, it's very difficult for me to obey in many matters, but still your word says
that I obey them in the kriyagalukkellam in the takeaways kellam naan kodukkum balan ennodu kuda varugiradhu endru solugirar. The reward for all these deeds is coming along with me. Veda vasanthai kai kolludhal innoru balan irukkirathu. There is another reward for obeying God's word. Innoru takeaway irukkirathu. There is another takeaway. Adhai naam 14th vasanthai vaasikkirom. We read that in verse 14. Jeeva viruchathin mel adhigaram ullavargalavadharkum so that they may have right to the tree of life vaasal valiyai nagarathirkul pravesippadharkum and may enter by the gates into the city. அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who do according to their command. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம். ஆதாம் ஏவாள் அன்றைக்கு கீழ்ப்படிய மறுத்து விட்டார்கள். அந்த ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் இல்லை, ஆண்டவர்களை துரத்தி விட்டார். Adam and Eve did not obey God that day. They lost their right to the tree of life. God chased them out. But to us now who obey God's word, we have the right. நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கீங்க. You go along the street. சாலையில ஒரு நல்ல மாமரம் இருக்கு. மல்கோவா மாமரம். There is a good malgova mango tree. நல்ல வாசனை. There's a good fragrance. பழுத்து ஒரு நாலஞ்சு பழம் இருக்கு. It's ripened. There are 3-4 mangoes. நீங்க போய் பறிக்கறீங்க. You're just going and plucking it. ஏய், யாராதன் தண்டது தடியத்திட்டு வரான் வாட்ச்மேன். There's a watchman coming with a stick. Hey, who is that? யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? Who gave you that right to pick இந்த மரத்தின் உனக்கு அதிகாரம் இல்லை. You don't have right over this tree. இது உன் மரம் கிடையாது. This is not yours. இது உன் நிலம் கிடையாது. This is not your land. அன்னைக்கு ஆதாமுத்துல அப்படி தான் சொன்னாராம். That's what God told Adam that day. ஜீவரசத்துக்கு வராத. Don't come to the tree of life. தடி உள்ள வாட்ச்மேன் கிடையாது. சுடரொளி பட்டை உள்ள வாட்ச்மேன் அங்க வச்சிட்டார் ஆண்டவர். It's not a watchman who has a stick. It's a light, a shining light. ஆனா இப்போ நம்ம ரிவர்ஸ் ஆயி போக முடியும். We can go reverse. ஆதாமுக்கு செய்தது போல அல்லாதபடிக்கு வேத வசனத்துக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது, தேவ சத்தத்தை கேட்டு நடக்கும் பொழுது, அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுப்பார். Unlike Adam, if we obey God's word, God will give us a right over the tree of life. அதிகாரம் கொடுப்பது ஒன்று. It's one thing for receiving right. உங்க வீட்ல ஒரு மாமரம் இருக்கு, மல்கோ மாமரம் இருக்கு. In your home you have a tree, மல்கோ mango tree. முழு அதிகாரம் இருக்குது. You have a complete right over that tree. உங்க வீட்டுக்கு விருந்தாளி வராங்க. There is the guest coming to your house. மல்கோ மாமரமே பார்த்ததுல உங்க வீட்ல மரம் வச்சு இவ்வளவு காக்கிதே. They say we have not seen மல்கோ tree in our life. There are so many மல்கோ fruits here. நான் நீங்க சொன்னா ரொம்ப பிஸி, ஒரு பழம் கூட நான் சாப்பிட்டதே இல்ல. But you tell them I'm so busy that I have not tasted even one. அதிகாரம் இருந்தும் நீங்கள் புசிக்கவில்லை. Even when you had the right you did not eat of it. இன்றைக்கும் ஜீவ விருட்சத்தின் மேல் தேவன் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஆனாலும் நீங்கள் புசிக்காமல் பங்கு பெறாமல் இருக்கிறீர்கள். Today the Lord has given you the right to the tree of life but you have not tasted of it. அது என்ன அந்த மரம், அது என்ன அந்த பழம்? What is the tree of life? What is that fruit? இந்த இயேசுவின் திவ்ய சுபாவம். The divine nature of Jesus. இதே தான் பேதுரு சொல்கிறார். This is what Peter is talking about. அருமையும் இனிமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அவைகளாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. We read that magnificent promises have been given to us. அந்த வசனத்தை வாசிப்போம். Let's read that verse. 2 பேதுரு 1 அதிகாரம். 2 Peter chapter 1 நாலாம் வசனம். Verse 4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. To obtain an inheritance which is imperishable and defined, will not fade away, reserved in heaven for you. அவைகளினால் என்று சொன்னால் எவைகளினால் என்றால் மேல் வசனத்துக்கு போக வேண்டும். We have to go back to the previous verse. தம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, நம்மை அழைத்த அவரை அறிகிற அறிவினாலே. The knowledge of God who called us. எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Everything is being given. இப்போ நான் அதிலே பங்கு பெறுகிறேனா என்பதுதான் கேள்வி. The thing is whether I am partaking of it or not. நான் இந்த ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் உள்ளவனாய் அதிலே நான் பங்கு பெறுவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும். In order for me to be able to partake of the nature of that God gives us, I should obey these promises. ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் உள்ளாவதற்கும் so that you get everything pertaining to life. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கும்பொழுதே நாம் அந்த மாம் பழத்தை சாப்பிடுவது போல ஆண்டவரை நாம் சுவைத்து சுவைத்து ஆண்டவருடைய அந்த திவ்ய சுபாவத்திலே, மன்னிக்கிற சுபாவமாக இருந்தாலும் சரி, தாழ்மையான சுபாவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஒவ்வொரு திவ்ய சுபாவத்திலையும் நாம் பங்கு பெற முடியும். Even when living on this earth, I should keep on tasting the fruit of repentance, of forgiving others. We should partake of the divine nature while on earth. பிரவேசிப்பதற்கு என்று சொல்கிறார். To enter into the city. அதற்கும் அதிகாரம் கொடுக்கிறார். God has given right over. அது எந்த நகரம்? What is that city? சியோன் நகரம் என்று சொல்கிறார்கள். The city of Zion. எருசலேம் நகரம். The city of Jerusalem. இந்த ரெண்டு நகரங்கள் தான் இந்த வேதத்திலே பாசிட்டிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. These are the two cities that are being spoken about positively. நெகட்டிவாக பாபிலோன் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We read about Babylon in a negative sense. மத்தேயு 28:20 ல வாசிக்கிறோம். Matthew 28:20. நான் கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். Teach them to obey all that I have commanded. அது தெரிந்த வசனமானாலும் எடுத்துக்கொள்வோம். We know that verse, even then let's turn to that verse. Matthew 20th adhigaram. Matthew 28th adhigaram.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இதுதான் அந்த நகரம். This is the is that city. அந்த நகரத்திலே பிரவேசிப்பதற்கு என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இருப்பதற்கு. To say that to enter the city, the presence of the city, that means we enter the presence of God. ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். God says I will be with you. ஆண்டவரே என்னுடைய பிரசன்னம் எனக்கு தேவை ஆண்டவரே. Lord I need your presence. அன்றைக்கு ரூத் சொன்னது போல நான் மரணமானாலும் ஜீவனானாலும் மாமியார் நகமியை நான் விடவே மாட்டேன். Just like Ruth told Naomi that day, whether by life or death I will not leave. அந்த ஆவி the same spirit. ஆண்டவரே உம்மை விட்டு பிரிய கூட எந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவரே நான் செய்ய விரும்பவில்லை. Lord I don't want to do anything that would separate me from you. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்திலே நான் தங்கி இருக்க வேண்டும் ஆண்டவரே. Let me be in your presence constantly Lord. தொடர்ந்து அந்த நகரத்துக்குள்ளே நான் பிரவேசித்து உள்ளே தங்கி இருக்க வேண்டும் ஆண்டவரே. Let me enter in the city and dwell there constantly. அதற்குரிய நிபந்தனை தான் முந்தி சொல்லப்பட்டிருக்கிறது. The conditions for that are being told in the previous verses. நான் இரண்டு காரிய நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. There are two conditions are being spoken about. ஒன்று உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். One thing is go to all the world and preach the gospel. அது யுனிவர்சல் சர்ச்சுக்கு உள்ள கட்டளை. That's a command to the universal church. ஒரு தாம்பரம் சபை மட்டும் உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போய் விட்டு வர முடியாது. The Tambram church alone cannot go to throughout the world. வீடுகளிலே உங்களை சுற்றி உள்ள மக்கள் இடத்தில் நீங்கள் தான் போக வேண்டும். But around your place of your influence you can go. இரண்டாவது நிபந்தனை. Another condition. அது எல்லாருக்கும். That is for all of us. இந்த சபையில் உள்ள எல்லாருக்கும். To each and every one of us in the church. To me. தனிப்பட்ட விதத்திலே. In a personal way. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர் கை கொள்ளும்படி. All that I have commanded you, let them observe. அவை வேதவசனத்தை நான் கை கொள்ள வேண்டும். So I have to observe. தேவன் அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். I need to grow in the knowledge of God. மார்ட்டின் லூதர் சமயத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. There was a great revival at the time of Martin Luther. அவர் வாழ்ந்த நாட்களுக்கு 100 ஆண்டுகள் முன்பதாக ஜான் ஹஸ் என்பவர் வாழ்ந்து வந்தார். There was a man called John Huss who lived 100 years before Martin Luther. செக் பாஷையிலே புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். He translated the New Testament in the Sikh language. அதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதி அவரை சுட்டெரித்தார்கள். The reward for his job was being burned. ஹஸ் என்பதற்கு அந்த செக் பாஷையிலே உள்ள அர்த்தம் கூஸ். வாத்து. The meaning of the word hus means வாத்து goose. Goose. அவர் என்ன சொன்னார்? Today you may roast the goose. He said இன்றைக்கு நீங்க வாத்தை நீங்க போட்டு சமைச்சு வறுத்தடலாம். But day will come. ஒரு நாள் வரும். The swan will sing. அந்த அன்னப்பறவை பாடும். Nobody can stop it. அதை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லி தான் அவர் மரித்தார். That's how he said and died. மார்ட்டின் லூதர் காலத்திலே அது நிறைவேறியது. It came about in the time of Martin Luther. மார்ட்டின் லூதர் காலத்திலே அவர்தான் சொல்கிறார். மார்ட்டின் லூதர் சொல்கிறார், என்னை பற்றி தீர்க்கதரிசனமாய் ஜான் ஹஸ் சொன்னார். Martin Luther was saying that it was about me that John has prophesied. இன்றைக்கு இந்த ஸ்வான் பாடுகிறது अनेகரதை கேட்கிறார்கள். Today this swan Martin Luther is singing today many people are hearing that. அந்த நாட்களிலே வந்த புரட்சி வேத வசனம். There was a revolution that day of the word of God. எல்லா மக்களும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பப்பட்டார்கள். Many people everybody were turned towards the word of God. ஆகவே எல்லாரும் வேத வார்த்தை 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 என்று வைத்துக் கொண்டிருந்தார்கள். They were keeping on to the word of God. ஆனால் அன்றைக்கு அபிஷேகத்தை குறித்து அந்த வெளிப்பாடு இல்லை. But there was no revelation about anointing. ஆவியானவருடைய வழிகளை குறித்த வெளிப்பாடு இல்லை. They did not know about the ways of the நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாய் என்று கேட்டால் if you ask them how you were saved வேத வசனம் எனக்கு சொல்லியது. They would say the word of God tells me that. வேத வசனம் என்னோடு பேசியது. The word of God spoke to me. என்று எல்லாவற்றையும் வேதம் வேதம் என்று சொல்வார்கள். They would refer back to the word of God every time. அப்படிப்பட்ட கூட்டத்தார்க்கு evangelicals என்று சொல்வார்கள். People would call them such people as evangelicals. ஆனால் 1900 ஆண்டிலே but in the 1900s பெரிய எழுப்புதல் வந்தது. There was a great revival. பரிசுத்தாவின் அபிஷேகம் இன்றுமாய் பொழியப்பட்டது. The baptism of the Holy Spirit was given. अनेகர் லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். Millions of people accepted God. இவாஞ்சலிக்கல் காலங்களில் உள்ள மக்களை காட்டிலும் 1900 ஆண்டுகளுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானுடைய கிரியை வல்லமையாக வெளிப்பட்ட பிறகு ரட்சிக்கப்பட்டுள்ள அநேகம். More than the number of people who got saved in the times of evangelicals, the people are more in the days of the baptism of the Holy Spirit. ஆனால் காலம் செல்ல 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 எப்படி ஆகிவிட்டது? But as went by, what happened? எல்லாரும் ஆவியானவர் ஆவியானவர் என்று சொல்லி வேத வசனத்தை தள்ளிவிட்டார்கள். They kept hold on to the doctrine of the Holy Spirit and the neglect of the word of God. எனக்கு ஆண்டவர் இந்த தரிசனம் தந்தார். God gave me this revelation. எனக்கு ஆண்டவர் இந்த இடத்துக்கு போ என்று சொன்னார். God told me to go to that place. பணத்தை நீங்கள் காணிக்கை கொடு என்று சொன்னார். The Lord told me to give such amount. நீ இதை கொடுத்தால் உனக்கு வீட்டை கொடுப்பேன் என்று சொன்னார். He said God will give me house if you give such amount. ஒரு வரம் இல்லாமல் எல்லாரும் அவனவன் தன்தனியே வழியே போனான் என்று சொன்னது போல ஆவியானவர் சொன்னார். வேதத்திற்கு அதற்கு எந்த அடிப்படையும் ஆதாரமும் இல்லாதபடி கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. Just as
just as it is written that everyone went his own way, everybody is telling their own story but leaving aside the word of God. இப்படி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவியானவரை வழிநடத்துதல் அபிஷேகம் என்பதற்கு மட்டுமே முக்கியம் கொடுத்தவர்களை கரிஸ்மேடிக் என்று சொல்கிறார்கள். Without giving importance to the word of God, the people who give importance to the visions and revelations we call charismatic people. போனால் word of God, either go to the word of God இல்லவிட்டால் or go to the other spiritual experience, spiritual experiences. நாம் எங்கே இருப்பது? Where are we supposed to be? இரண்டும் நமக்கு வேண்டும். We need both. ஆகவே தான் அந்த கடைசி நாட்களிலே தேவன் வெளிப்பாடோடு கூட இந்த சபையை ஆரம்பித்து இருக்கிறார். That is why in these last days with revelation God has started this church. வேத வசனமும் நமக்கு தேவை. We need the word of God. ஆவியின் அபிஷேகமும் தேவை. We need the anointing of the Holy Spirit. ஆவியின் அபிஷேகம் தேவை என்று நாம் சொல்கிறோம் ஆனால் முழுமையாக அதுக்குள்ளே நாம் போனோமா என்றே தெரியவில்லை. We say that we need the power of the Holy Spirit but we do not know whether we have really experienced it. ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்னார் யோவான் ஆரம்பத்தில் வாசிக்கிற என்னுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. That is why the Lord said in John 6 my words are spirit and life. ஆண்டவர் நம்முடைய வார்த்தையினுடைய வாழ்க்கையில வார்த்தையாக அல்ல ஆண்டவரே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்க வேண்டும். The word should not be just words, it should be words of life and spirit. ஆகவே தேவ வார்த்தை சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நாம் வருவோம். So let's come to the place of God's word. தேவனுடைய கட்டளையை நாம் கைக்கொள்வோம். Let's obey the commands of God. வெளிப்படுத்தின விஷயம் சொன்னது போல as it is written in the book of Revelation. கேட்கிறவர்கள் கைக்கொள்ளுகிறவர்கள். The people who read, who listen, who obey. கைக்கொள்ளும்படியாய் வாசிக்க வேண்டும். You should obey, read so that you obey. கைக்கொள்ளும்படிக்காய் கேட்க வேண்டும். You should hear so in order that you obey. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வார்த்தையை கேட்டுவிட்டு வீட்டுக்கு போன உடனே every Sunday you come and hear as soon as you go back from the church. ஆண்டவரே இந்த நாளிலே நான் சபைக்கு போனது நிமித்தமாய் நான் என்ன செய்ய போகிறேன்? You should ask the Lord, what am I going to do in response to what I heard in the church? சிறிய காரியமாய் இருந்தாலும் ஆண்டவரே நான் அதற்கு நான் கீழ்ப்படிய போகிறேன். Even if it's a little thing I'm going to obey that Lord. இதை நான் வெறுக்க போகிறேன் ஆண்டவரே. I'm going to hate this Lord. இங்கே நான் இதை நான் நேசிக்க போகிறேன். I'm going to love this Lord. அப்படி நாம் சொல்லுவோம் ஆண்டவரே. Shall we say that to the Lord? காலம் சமீபமாய் இருக்கிறது. The time is near. அல்லது நான் சீக்கிரமாய் வருகிறேன். Or I'm coming quickly. ஆண்டவரே இன்னும் எவ்வளவோ ஜீவ விருட்சத்தின் அதிகாரத்தை கொடுத்து விட்டீர். God has given me the right over the tree of life and நான் அதை புசிக்காமல் இருக்கிறேன். But I have not tasted them. நான் புசிக்கட்டும் ஆண்டவரே. Let me eat that Lord. அது எனக்கு உணவாய் மாறட்டும் ஆண்டவரே. Let that become food for me Lord. என்னுடைய வாழ்க்கையாய் மாறட்டும் ஆண்டவரே. Let that become my life. என் வாழ்க்கையில நான் மறுபடியும் ஆண்டவரே. Let my life be transformed. 2 வருஷத்துல இந்த பிரதர் எவ்வளவு நல்லா மாறிட்டாரு. No, in 2 years this brother has transformed so much. 2 வருஷத்துல இந்த சிஸ்டர் எவ்வளவு நொறுங்குண்ட ஒரு சகோதரியா மாறிட்டாங்க. This sister has become so contrite in 2 years. எவ்வளவு பொறுமையுள்ளவ மாறிட்டாங்க. She has become so patient long suffering she has become long suffering angle nalla vaarthai tamil la vaarthai illa adukku there's no word in tamil it's a very porumai kenna vaartha enna adayalam porumai kenna artham what is the word for a long suffering evlo naanga na kashtapottide irukirathu how long are we going to suffer hardship long suffering needia porumai needia paadupadal long suffering needia porumai na long suffering ஆமா அதெல்லாம் யார் நமக்கு கொடுப்பார் God will remind us of all that ஜீவ விருட்சத்தில் நாம் பங்கு பெறும் பொழுது when we partake of the tree of life இன்னும் எவ்வளவோ காரியம் நடக்க இருக்கிறது பிரியமானவர்களே there are so many things about to happen நம்முடைய இந்த தேசத்திலே நாம் பார்க்கிறோம் காரியங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே வருகிறது we see things in our Indian nation there are so many things happening பல இடங்களில் நடக்கிற சம்பவங்கள் events that are happening in many places அரசியல் ஸ்தலங்களில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் the changes that are happening in the political arena எல்லாம் காலம் சமீபமாக இருக்கிறது என்று மட்டுமே கூறுகிறது we only know that the time is near தாவீதை போல அதுலாம் கேபிக்கு நாம் போவோம் let's turn to the cave of Adullam like that சிறுமைப்பட்ட ஆண்டவரை கேட்போம் let's go to God with an afflicted ஆண்டவரே எப்படி நீ நடத்த போகிறீர் lord how are you going to lead me ஆண்டவரே எங்கள் சபையை எப்படி நடத்த போகிறீர் lord how are you going to lead our church ஆண்டவரின் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறீர் lord how are you going to lead my family என்னுடைய பிள்ளைகளை எப்படி நடத்த போகிறீர் how are you going to lead my children என்பதை நான் அறிய மட்டும் ஆண்டவரே உம்மை நோக்கி காத்திருக்கட்டும் lord let me wait for you until you show me how you நான் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் ஆண்டவரே lord let me come to you having repented என் சுயபுத்தியிலே நான் சாயவில்லை ஆண்டவரே lord let me not lean on my own understanding ஆண்டவரே யோனத்தான் எனக்கு வேண்டாம் lord I do not want Jonathan நீர் எனக்கு வேண்டும் I need you lord தேவ பிள்ளைகளாகிய சாமுவேல் எனக்கு வேண்டும் I need the children of God தீர்க்கதரிசிகள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே I need prophets lord எத்தனை பேர் என்ன கொல்ல வந்தாலும் ஆண்டவரே அவர்கள் மாறி விடுவார்கள் even if so many people come to kill me they will all be changed lord நம்மை நாமே ஒப்புக் கொடுத்து ஆண்டவரிடத்திலே நாம் let me commit ourselves and ask the lord this amen